ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் டீ போடுற டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓமப்பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து நல்லா நிறைய கலந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ கலந்துட்டு கொஞ்சம் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சலிச்சதும் நம்ம கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை இந்த மாதிரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். நம்ம இந்த சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால ஓமப்பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் பிசைய வேணாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். இப்போ வந்து நம்ம இதை சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஓமப்பொடி ஆச்சு, அதை எடுத்திருக்கேன். உலக்கில் அதை சேர்த்துட்டு உலக்கில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி நம்ம இந்த உலக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. போட்டதும் இந்த மாதிரி மேலே எழுந்தி வரணும். அது மாதிரி நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ 1 லேயர் புளிஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா பொங்கி வர மாதிரி வரும். அப்புறம் அடங்கிடும் ஓசை. இன்னொரு லேயர் இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அடுத்த இடும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாம். இது நம்ம டீ போடுற டைமில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தாச்சு. இதையும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுங்க. இது 1-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை பொரிச்சுட்டு எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஓமப்பொடி மேலே இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம டீ காஃபி கூட சர்வ் பண்ணலாம். இதை வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை கூட பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஓமப்பொடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.